ஒரு சதவீதத்தினர் மட்டுமே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூற முடியும். ராஜஸ்தானின் பழைய சரித்திர கால பெயர் என்ன? குந்தவ நாடு என்று அழைக்கப்பட்டது. பெங்களூரில் பெண்களுக்காக நடத்தப்படும் புத்தக கடையின் பெயர் என்ன? ஸ்ரீலேகா. ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் என்பது எந்த நாட்டின் உயர்ந்த விருது? ஜப்பான் நாட்டின் உயர்ந்த விருது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டின் பெயர் என்ன? மகோகன் எல்லைக்கோடு என்று பெயர். உப்பு தண்ணீரில் வளரும் மரம் எது? மான்க்ரோவ் மரம். 90 பாடல்கள் இடம்பெற்றிருந்த ஒரே திரைப்படம் எது? இந்திர சபா. வறுமை ஒழிப்பு தினம் எப்போது? நவம்பர் 1. இந்தியாவின் முதல் பெண் மிருதங்க வித்வான் யார்? ரங்கநாயகி. சிங்கப்பூரின் முந்தைய பெயர் என்ன? டெமாசெக் என்று பெயர். ஒருவர் தவறு செய்தால் 3 தலைமுறைக்கு தண்டனை கொடுக்கும் நாடு எது? நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உங்கள் பேரனுக்கும் மூவருக்கும் தண்டனை கொடுக்கும் நாடு எது? வடகொரியாவில் ஒருவர் தவறு செய்தால் அவர், அவரது மகன், அவருடைய பேரன் மூவருக்கும் தண்டனை வழங்கப்படும். 3 தலைமுறைக்கு தண்டனை கொடுக்கும் நாடு வடகொரியா. நண்பர்களுக்கு ஒரு எளிதான கேள்வி. எம்ஜிஆர் பிறந்த ஊர் எது? கேள்விக்கான விடையை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும்.